குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். திருப்பூர் சுப்பிரமணியம் தொடர்ச்சியாக கொடுத்து வர இன்டர்வியூ நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாலஞ்சு இன்டர்வியூ பார்க்கும்போது இப்போ நூல் பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வசூல் நிலவரம், இது உண்மை கிடையாது. அதில் ஒரு சமயம் உண்மை இருக்குமோ இருக்குதோ அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று வருது. அது காரணம் என்னன்னா அவர் சொல்ற சில புள்ளி விவரங்கள். 80% தயாரிப்பாளருக்கும் 20% தியேட்டர்காரங்களுக்கும் இது என்றைக்குமே இது மாதிரியான இது நடந்ததே கிடையாது. ரோகிணி தியேட்டரில் போர்டே வச்சுட்டாங்க, படமே திரையிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் ஓனர் மிக தீவிர விஜய் ரசிகர், அதாவது வந்து தர லோக்கல் விஜய் ரசிகர். அப்படியேப்பட்ட தியேட்டர்களே இல்லைன்னொன்னே அது ஒரு அப்போ ஏங்க அந்த லியோ படத்தை வாங்குறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. வேற படங்கள் கிடையாதுங்க, இந்த படத்தை தான் வாங்கி ஆகணும், அவ்வளோ ஐப்பு இருக்கு இந்த படத்து மேல. அந்த ஐப்பை வந்து இவர் பயன்படுத்திக்கிட்டாரு. தியேட்டர் சும்மா போட்டி வச்சிருக்க முடியுமா எங்களால், வேற வழியே கிடையாது. ஏமாத்திட்டாருங்க, நாங்களாம் எதிர்பார்த்ததெல்லாம் இல்லைங்க அப்படி அப்படின்ட்டு தொடர்ச்சியான இது அதுலயே தெரிஞ்சு போச்சு நமக்கு. சில தியேட்டர் ஓனர்லாம் கொஞ்சம் இறங்கி வந்ததெல்லாம் பண்ணி 75-25 ரேஞ்செல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க வந்து. இது ஒரு அநியாயமான ஒரு விஷயம் தான். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு நம்ம கூட செய்யார் பாலு சார் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சினிமா சார்ந்து நிறைய தகவல் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம வழக்கமாக தேங்காய் உடச்சி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம லியோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து என்ன ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குன்னா, அந்த படத்தோட கலெக்ஷன் 460 crore ஏதோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் உண்மையிலேருந்து ஒரு பக்கம் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன சார்? அது வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான் வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூசர் தரப்புலேருந்து சொல்கிறதையும் பொதுவாகவே நம்ப முடியாது, ட்ராக்கர் சொல்கிறதையும் நம்ப முடியாது. அப்போ எப்போ தான் கலெக்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்போது, இந்த மாதிரி படங்கள் ஒரு 15 நாள் ஒரு 20 நாள் ஓடின பிறகு, கம்ப்ளீட்டாக ஓடின பிறகு தான் ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஓவர்சீஸ் எல்லாமே சேர்த்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்காரங்க சொல்கிற கணக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வந்து முதல் நாள் வந்து 148 crore அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 100 crore அவங்க சொல்ல ட்ராக்கர் சோஷியல் மீடியாவில் இவங்களாம் வந்து ஒரு சொல்லிட்டு இருந்தோம். 7 நாளில் 461 crore. இது என்னன்னா வந்து தமிழ் சினிமாவில் ரெக்கார்ட் பிரேக் அப்படிங்கிறேன். தமிழ் 7 நாளில் இந்த எந்த படமும் பண்ணல அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, தொடர்ச்சியாக வந்து இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வசூல் நிலவரம், இது உண்மை கிடையாது, அது மாதிரியான ஒரு சர்ச்சைகள் வந்து போயிட்டு இருந்தது. அது சொல்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவரால் அவர் ஆளுன்னு சோஷியல் மீடியாவில் போட்டு துவச்சிக்கிட்டு இருந்தாங்க. பாராட்டுறவங்களை பார்த்து நீங்கள் இவரால் இப்படியா, இது வந்து கலகலமாக இருக்குது. குறிப்பாக இவர் திரையரங்க உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியன் கூட நேற்று என்ன சொல்லியிருந்தாருடா, இந்த இதெல்லாம் வந்து பொய், இந்த லியோ படத்தால் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் உரிமையாளர்கள் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்காங்க, லாபம்லாம் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு பக்கம் என்னென்னா இவங்க 460 crore ரெக்கார்ட் பிரேக்கர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தியேட்டர் உரிமையாளர்கள் இந்த படத்தால் நஷ்டத்தில் போயிட்டு இருக்காங்கடா. அப்போ இதனால தான் எங்களுக்கு இந்த கேள்வி வருது சார், ஏன் இந்த இதில் எது உண்மை அப்படின்றது? இல்லை, உண்மைக்கு முன்னால் இப்போ நான் அவங்க சொல்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோதான் கலெக்ஷன் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ, ஆந்திராவில் எவ்வளோ, தெலுங்கானாவில் எவ்வளோ, ஓவர்சீஸில் எவ்வளோன்னு பிரித்து எதுவும் சொல்லலை. ஓகே, அவங்க சொல்கிறத நம்பி தான் ஆகணுன்ற ஒரு விஷயம். இவர் திருப்பூர் சுப்பிரமணியம் தொடர்ச்சியாக கொடுத்து வர இன்டர்வியூ நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 4-5 இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். அதில் ஒரு சமயம் உண்மை இருக்குமோ இருக்குதோ அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று வருது. அது காரணம் என்னென்னா அவர் சொல்கிற சில புள்ளி விவரங்கள், இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்து 70-30 அப்படின்னு பர்சன்டேஜில் தான் நீங்கள் கொடுக்கறது வழக்கம். 80-20 கொடுத்தது எந்த விதத்தில் நியாயங்க அது அப்படின்னு அவர் அவருக்கு கால்குலேஷன் சொல்கிறார். 80% தயாரிப்பாளருக்கும் 20% தியேட்டர்காரங்களுக்கும் இது என்றைக்குமே இது மாதிரியான இது நடந்ததே கிடையாது. ரோகிணி தியேட்டரில் போர்டே வச்சுட்டாங்க, படமே திரையிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் ஓனர் மிக தீவிர விஜய் ரசிகர், அதாவது வந்து தர லோக்கல் விஜய் ரசிகர். அப்படியேப்பட்ட தியேட்டர்களே இல்லைன்னொன்னே அது ஒரு கீழே கூட கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க, அந்த தியேட்டரு திரையிடப்படலை அப்படின்ட்டு கீழே இவங்களா சும்மா கேட்டை பிடிச்சி ஆட்டாதீங்க அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த 80-20 தான். அதுக்கு இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிற ஒரு விளக்கம் வந்து ஒரு நியாயமான விளக்கம். ஏன்னா சினிமா தியேட்டர் அனுபவம் அந்த அதையெல்லாம் பல ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி வந்தவர். சரி, 20% அப்படின்னா அதுக்கு 26% ஜிஎஸ்டி லோக்கல் டேக்ஸ் கட்டுறோம், கட்டி எங்களுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 20-25 ரூபா தான் கிடைக்கும், 25 ரூபா கிடைக்கும். இந்த 25 ரூபாயில் நாங்கள் சம்பளம் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், கரண்ட் பில் கட்டணும், இவ்வளோ இருக்குது. அதுக்கு தான் இன்னொருத்தர் கேள்வி கேட்குறாரு, நெறியாளர் கேட்குறாரு,
அப்போ ஏங்க அந்த லியோ படத்தை வாங்குறீங்க நீங்க அப்படின்னு. வேற படங்கள் கிடையாதுங்க, இந்த படத்தை தான் வாங்கி ஆகணும், அவ்வளோ ஐப்பு இருக்குது இந்த படத்து மேலே. அந்த ஐப்பை வந்து இவர் பயன்படுத்திக்கிட்டாரு, அதனால 80-20 போயிட்டாங்க. வழியெல்லாம் வாங்கி வேற வழியே இல்லை, தியேட்டர் சும்மா போட்டி வச்சிருக்க முடியுமா எங்களால், வேற வழியே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 4 மணிக்கு ஓட்டுறான் வெடிகாலம், ஆந்திராவில் 4 மணிக்கு ஓட்டுறான், கேரளாவில் பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹீரோவோட படம் வாங்க மாட்டேன்னு ஒட்டு மொத்தமாக யாராவது நின்னா சரி, இப்படி யாரும் நிற்க மாட்டாங்க. சில தியேட்டர் ஓனர்கள்லாம் கொஞ்சம் இறங்கி வந்ததெல்லாம் பண்ணி 75-25 ரேஞ்சிலாம் ஒத்துக்கிட்டு வந்து. இது ஒரு அநியாயமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு தியேட்டர் நடத்துறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இவர் பேட்டியை படித்த பிறகு தான் நமக்கு தெரியுது, வந்து கேட்ட பிறகு தான். இல்லை, நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா இவர் டிக்கெட் இவ்வளோ வாங்குறாங்க, பாப்கார்னுக்கு இவ்வளோ வாங்குறாங்க, இவ்வளோ காசு லாபம் பார்க்குறான்றாங்க. ஆனால் உள்ளே வரும்போது வந்து பார்த்தோன்னா இந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே இருக்குது சார். இதை தாண்டி எனக்கு இன்னொரு கேள்வி என்ன எழுதுன்னா, படம் வெளியே வந்ததுலேருந்து வந்தோம்னா பார்த்தோன்னா எதிர்மறையான விமர்சனங்கள் வருது, அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு புக்கிங் போகல. இப்போ ஜெயிலருக்கில் ஒரு 3 வாரம் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே இருந்ததை பார்த்தோம், நம்ம ஹவுஸ்ஃபுல்லாக இருந்ததை பார்த்தோம். ஆனால் லியோ பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா இப்போ நிறையா தேட்டரில் வந்து காலியாக இருக்கலாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனாலும் இவங்க தொடர்ந்து வந்து இந்த படத்தை வெற்றி படம்னு ஒரு பதிக்க பார்க்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இது தொடர்ந்து இது சக்ஸஸ் ஆயிடுச்சு, தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இது நல்ல கலெக்ஷன் கொடுத்துருச்சுன்னு இவங்க பதிக்க பார்க்குறாங்க, அது காரணம் என்னவாக இருக்கும் சார்? திரும்பவும் விஜய் தமக்கு கால் ஷீட் கொடுக்கணும், அவரை கூல் பண்ணணும், அவருக்கு ஐஸ் வைக்கணும். இந்த படம் தோல்வி படம் கொண்டு வந்துடக்கூடாது. இனி வெளியே இருக்க மக்களை திருப்பி தியேட்டருக்குள்ளே கொண்டு வரணும், தியேட்டருக்குள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைன்னா, அதுதாங்க ஒரு படத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நான் போய் 4 மணிக்கு வெடிகாலம், 4 மணிக்கு பெங்களூரில் போய் படம் பார்த்தேன். ஒரு புறநகர் தியேட்டர் தான் நல்ல, அந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தான், அதுதான் டிக்கெட் கிடச்சிது ஆன்லைனில். அதே போய் பார்த்தோன்னே 3/4 தமிழர்கள், கன்னட ரசிகர்கள் எல்லாமே இருக்காங்க. அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸு, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்ட்ரோல் பிளாக்ல வந்து அப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்ட்ரோல் முடிஞ்சு படம் போகுது பின் ட்ராப் ஆகி போச்சு, சைலண்ட் ஆகிடுச்சு. வெளியே வந்து தமிழில் கன்னடம் கிடந்த தமிழில் அதையா மாற்றிட்டாருங்க, நாங்களாம் எதிர்பார்த்ததெல்லாம் இல்லைங்க அப்படி அப்படின்ட்டு தொடர்ச்சியான இது அதுலேயே தெரிஞ்சு போச்சு நமக்கு. அதற்கு முக்கிய காரணம் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் இந்த படத்தை போய் எப்படி எடுத்தீங்க? என்ன காரணம்னா, திரும்ப அதான் சொல்கிறது, ஒரு போக்கிரி மாதிரி, ஒரு திருமலை மாதிரி, ஒரு கில்லி மாதிரி படங்கள் இன்றைக்கும் எடுத்து பாருங்கள். வந்து விஜய்க்கான அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். பீட்ஸ்லேருந்து வாரிசுலேருந்து விஜய் கதை விஷயத்தில் தடுமாறுறாரோ அப்படின்ற ஒரு பெரிய டவுட், தலையிடுறாரோன்ற டவுட் இருக்கும் சார். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு அவர் நான் ஒரு ஆர்டினரியாக ஒரு ஹீரோவாக, அதாவது இளைய தளபதியாக இருந்த வரையும் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு பெருசாக உள்ள தலையிட மாட்டார். பட் இப்போ தளபதியாக மாறினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு பொசிஷன், 200 கோடி ஒரு ஹீரோவாக மாறிட்டார் அப்படின்றப்போ அவரோட தலையீடு உள்ளே இருக்கும்ல சார். நமக்கு ஒருத்தர்கிட்ட கதை சொல்கிறோம், உங்ககிட்ட நான் கதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் சொல்லும் பொழுது தலையாட்டுவீங்க, ஊங்கோட்டுவீங்க, ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நான் அவரும் பேரரசு ஃபாஸ்ட்டாக பேசுவார், புரியும் புரியாதவரில் அவரே சொல்கிறாரு, சார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு இவர் கதை கேட்குறாரு இல்லையான்னு, இப்படியே தான் இருக்காரு, எந்த ரியாக்ஷன் இல்லை, கேட்குறாரா இல்லையான்னு நிறுத்தும் போது சொல்லுங்கண்ணா அப்படின்னு தான் வரும். திரும்ப சொல்ல வச்சு, சார் இன்ட்ரோல் பிளாக் சார். ஓகேண்ணா, இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் அப்படின்னு எண்டு கார்டு சார், வணக்கம் போட்டாச்சு. ஓகேண்ணா, நான் உங்களை கூப்பிட்றேன், நல்லா இருக்கா இல்லையா எதுவுமே கிடையாது. ஆனால் அவ்வளோ கதையும் உள்வாங்கிட்டார். முதல்ல எனக்குலாம் அவர் சொன்ன பேர் சார், உண்மையிலேயே ஒரு கதை கேட்டாரா, நம்ம சொன்னது புரிஞ்சுதா, அவர் பிடிக்கலையா, வந்து ஒரு டவுட்டாக வந்து நைட்டில் இரவு வந்து ஒரு ஃபோன் வந்தது, நாளைக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வீட்டு உட்காந்துன்னு ஒரு 50 கேள்வி வச்சுருந்தா அப்படியே டவுட்டு கேட்டுட்டு, இது எந்த கேரக்டர் என்ன, இது எங்கே வரும், ஏன் இந்த இடத்துல லாஜிக் உதைக்குது, அத்தனைக்கும் ஒவ்வொன்றும் சொல்லி முடித்தோடனே ஓகேண்ணா நம்ம கிளம்பலாம். அதன் பிறகு விஜய் ஒரு இயக்குனருக்கான ஒரு நடிகர் தான். நீங்கள் எந்த இடத்துல மார்க் பண்ணீங்களோ அங்கே நிற்பார், எந்த தலையீடும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சம்பள உயர்வு ஒரு 100 கோடிக்கு மேலே வந்த பிறகு கதையெல்லாம் வந்து ஒரு பயம் வந்து நாம் கதை கேட்கணும், நம்ம கதைக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. எனக்கு சத்தி அப்படி இல்லை. ஆனால் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் கொடுத்த ஒரு பேட்டி வந்து இதுக்கு முன்னாடி இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, இந்த கதை கேட்டிங்களா அப்படின்னு விஜய் சொன்னதாகவும் நான் கேட்டேன், சார் எப்படி இருந்தது உங்கள் கதை அப்படின்னா, 4 இடத்துல கரெக்ஷன் பண்ணணும், ஆல்டர் பண்ணணும், சாரி கலெக்ஷன் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு நான் லோகேஷ் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஆல்டர் பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தவே தான் லோகேஷுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஆகிடுச்சு பொழுது, தன்னுடைய படைப்பில் யாராவது கை வைக்கிறாங்க, அது ஏன் நம்ம ஒரு இதுவும் இல்லை ஆகிடல, ஒரு படைப்பாளியை வந்து நீங்கள் அதுவும் வந்து சாதாரணமாக இருக்கிறாள், ஒரு கதாசிரியர் போய் நீங்கள் கதையை படிச்சுட்டு இதெல்லாம் மாத்துங்கன்னு சொல்லும்போது நீ யாரு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு புசுக்குன்னு கோவம் வந்துடும். அந்த படைப்பாளிக்கே உள்ள குணம், ஒரு 3-4 படம் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டரு, நீங்க போய்
இதெல்லாம் மாத்துங்க. ஒரு ஹீரோ சொன்ன ரைட்டு, நீங்க வந்து விஜயோடைய மேனேஜரு, நான் ப்ரொடியூசரு, இதெல்லாம் மாத்துங்க. இந்த மார்க்கெட்டு இது வந்து சண்டை காட்சியை கம்மியா எடுத்திருந்தாரு, கொஞ்சம் அதிகமா எடுங்கன்னு நான் தான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சேர்ந்து ஆமா அதுல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி எல்லாமே லென்த்தா போன மாதிரி தான் ஃபீல் ஆனது. ஸ்டண்ட் காட்சி எல்லாமே லென்த்தா போன எல்லாம் ரெண்டு, அதாவது 2 மணி நேரம் 44 நிமிஷம் போகிற அந்த கதையில் நீங்கள் எல்லாம் ரைட்டு, கதைக்குள்ள எல்லாரும் தலையிட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் வரும் ரைட்டு. இந்த கதையை ஒரு வரியில சொல்லும்போது என்ன வரும், வந்து ஒருத்தன் வந்து பார்த்திபனா சிம்லாவில் குழந்தை குட்டியோட மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை ஒரு குரூப் வந்து நீ லியோதாஸ்ன்னு வந்து தொந்தரவு பண்ணது ஒத்துக்க சொல்லுது. அவன் ஒத்துக்க மாட்டான், நான் பார்த்திபன் தான் சொல்றான். அவன் பார்த்திபனா லியோதாசா, அது ஆடியன்ஸுக்கு தெரியும். நான் அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. இது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தெரிஞ்சு போகுது. நீங்க பாட்ஷா படத்துல ரஜினியோட ஆட்டோவை வந்து பிச்சு எடுப்பாங்க, ஒவ்வொன்னா உடச்சு இது பண்ணுவாங்க, அப்படியே கம்மனே இருப்பார் வந்து. அது சுத்தி உள்ள ஆட்கள்லாம் வந்து பேசுவாங்க, இது பண்ணுவாங்க அவருடைய ஆட்கள்லாம். ஆடியன்ஸ் நாமனும் தலைவர் என்னையா கோவப்படாம இருக்கிறார், எப்ப இதுவா மாறோம்னா அப்ப கூட விட்டுட்டு இந்த பிளாஸ்டிங் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல வெடிச்சு ஒரு எந்த இடத்துல வெடிச்சு பாஜாவா மாற போறாரு, அதுதான் வந்து இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய தங்கச்சி மேல கையை வச்ச உடனே தான் வந்து அங்க பாஜாவா மாறுறாருன்னா தவிர அது இந்த இடத்துலதான் ஆடியன்ஸ் கத்துவான் தலைவான், அப்பதான் ஒரு பிளாஷ் பேக் ஓபன் ஆகும். இது யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு. நீங்க இந்த படத்துல எல்லாமே தெரிஞ்சு போகுது, எல்லாமே நம்ம பிரிடிக்ட் பண்ற மாதிரியா தான் இருந்தது. லோகேஷ் கனகராஜ் படத்துல பிரிடிக்ட் பண்ண முடியாத நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வந்து இருக்கும். ஆனா இந்த படத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது இப்படிதான், இது இப்படிதான், இது இப்படிதான் அடுத்தடுத்து நம்மளே கதை சொல்லிட்டு போற மாதிரிதான் இருந்தது இந்த படத்துல. அப்புறம் எனக்கு இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ லியோ படம் முடிஞ்சது, நிறைய மனஸ்தாபங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசினாலுமே எல்சியும் சொல்லிட்டு இவங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அதுல கமலஹாசன் கடைசி அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்ததா இருக்கட்டும், முன்னாடி வந்து அந்த கைதியில வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்ததா இருக்கட்டும், ரோலெக்ஸோட சிம்பாலிக்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து தெரியப்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்சியோட கனெக்ட் காட்டுது. சப்போஸ் இது எல்சியோ இருந்துச்சுன்னா மீண்டும் ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் விஜய் பண்ணுவாரா சார்? விஜய் பண்ணுவார், லோகேஷும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. லோகேஷுக்கு வேற விதமான ஒரு பிரச்சனை வந்திருக்குது, தலைவர் 171 ரஜினி சும்மா விட மாட்டாரு கண்டிப்பா. அவர் வந்து ஓடுற குதிரை தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யார் லைம் லைட்ல அந்த இயக்குனருடைய படம் முந்தைய படம் கொஞ்சம் சின்ன சர்க்கிளையோ ஒரு விமர்சனத்தையோ சந்திச்சதுன்னா அவர் கொஞ்சம் உஷாராயிட்டு வருது. 73 வயசுலயும் பாருங்க, தாம் படம் ஜெயிக்கணும்ன்ற ஒரு முனைப்போட இருக்கிற ஒரு நபர் வந்து இப்போ லோகேஷுக்கு வந்து கண்டிப்பா பிரஷர் வந்து தலைவர் 171 தான். இப்போ கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட்டுக்கு அப்புறம் விஜயோட ஒரு பீஸ்ட் தோல்வி படத்துக்கு அப்புறம் ரஜினி அவரோட போய் ஜெயிலன்னு ஒரு ஹிட் கொடுக்குறாரு. இப்போ லியோ வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கொடுத்துட்டு இப்போ வந்து தலைவரோட திருப்பி போய் சேர்றாங்க. என்ன மாதிரி ஒரு படமும் வரப்போகுது சார் அது 171? இல்ல அது என்ன கதைன்னு ஆக்சுவலா ஒன்றும் இதுவாகல. ஆனா வந்து ஒரு பேட்டியில லோகேஷ் சொல்லியிருப்பாரு, 2017 எழுதப்பட்ட ஒரு கதை இது வந்து. இந்த கதை வந்து மாநகரம் எழுதும் போதே நான் எழுதிட்டேன். இதுல வந்து என்னுடைய நண்பரை தான் நடிக்க வைக்கிறதா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எந்த லைன், எந்த ஆக்ஷன் ஜெனரா, காமெடியா, உள்ள ஃபேமிலி சென்டிமெண்டா என்னன்னு தெரியல. ஒருவேளை 2000 அதுக்கும் ஒரு இது சொல்லியிருந்தார். 2017 அப்புறம் அந்த ஸ்கிரிப்டா ரெடி பண்ணிட்டேன். இப்ப எல்லாமே மாறி இருக்கோம். இந்த இடைப்பட்ட நேரத்துல இப்ப லியோ முடிச்சுட்டு ஒரு ஏப்ரல் மேல அந்த படத்துக்கு வந்து பூஜை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் தலைவர் 171. அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த கதையை வந்து இன்னும் டிஸ்கஷன் பண்ணி இன்னும் மெருகேற்ற போறோம் அப்படின்னு சொல்றது. இப்போ என்னன்னா கண்டிப்பாக ரஜினிகாந்தோடைய இன்புட் நிறைய இருக்கும் அதுல. இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும், சினிமா சார்ந்த எல்லா கேள்விக்குமே ரொம்ப தெளிவா ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க. நன்றி சார், வணக்கம்.